வெல்கம் டு லாசுஸ். நான் சுதா. லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் ஹோம்மேட் கிளே எப்படி பண்ணுறது, அந்த கிளேயை வச்சு இயரிங்கு பென்டன்ஸா பீட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலரிங் அண்ட் அசம்பிளிங். ஓகேங்களா, இதுக்கு பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் ப்ரெஷஸும் எடுத்துக்கிறீங்க. நம்ம பண்ணி வச்ச பீடையெல்லாம் ஒரு ஸ்டிக்கரில் கம்பியில் கோத்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணினீங்கன்னா ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம், ஒவ்வொன்றா கையில் பிடிச்சி பெயிண்ட் பண்ணுறதை விட. நான் இங்கே பேர்ல் மெட்டாலிக் காப்பர் பெயிண்ட் கொடுத்துட்ருக்குறேன், ஃபெவிக்ரில் பிராண்டு. ஓகேங்களா, எல்லா வீடுக்கும் தரவாக கொடுத்துருங்க. மீதி இருக்கிற பீசஸ்க்கு, அதாவது நீங்கள் ஆன்டிக் லுக் கிடைக்கணுங்கிற பீஸுக்கு பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம மெட்டாலிக் கலர்ஸ் அல்லனா மெட்டாலிக் பவுடர், ஃபெவிக்ரிலோட பவுடர் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்டிக் லுக் கிடைக்கும். இந்த இம்ப்ரெஷன் கொடுத்ததுலாம் இந்த பிளாக் பெயிண்ட் போய் லாக் ஆகுறதுனால நீங்கள் அடுத்தது கலர்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு அது ஆன்டிக் லுக்கில் இருக்கும். அப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆன்டிக் லுக் வேண்டான்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக கலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே பேர்ல் மெட்டாலிக் ப்ரான்ஸ் அடிக்கிறேன் ரோஸ்க்கு. ஓகேங்களா, உள்ள வெளியே எல்லாம் நல்லா எந்த பேஸ் கோட்டும் இல்லாமல் டைரெக்டாக அடிச்சிருக்கேன். அப்புறம் பேர்ல் மெட்டாலிக் காப்பர் டஸ்ட் எடுத்துருக்குறேன் நான். இந்த காப்பர் டஸ்ட்டை எடுத்து இந்த பிளாக் ஃபேப்ரிக் பெயிண்ட் கொடுத்து காஞ்ச அந்த பென்டன்ட் மேலே ஒரு விரல் வச்சு தடவி தடவி கொடுக்குறீங்க. விரல் வச்சு தடவுறப்ப என்னென்னா அது உள்ளே அந்த இம்ப்ரெஷனுக்குள்ளேயெல்லாம் போகாமல் நீட்டாக அந்த ஆன்டிக் லுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து சில்வர் கலர் எடுத்து அந்த ட்ரையாங்கிள் பீசஸ் மேலேயெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க. மேலே கீழே வெளியே எல்லாம் எவ்வளோ நீட்டாக கொடுக்க முடியுமோ அப்ளை பண்ணுறீங்க. மேக்ஸிமம் நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறப்ப அந்த லைன்ஸ்குள்ளே போய் லாக் ஆகாமல், அதாவது இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே லாக் ஆகாமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கோல்ட் டஸ்ட் எடுத்துருக்குறேன். கோல்ட் டஸ்ட் எடுத்து மீதி இருக்கிற இயரிங்ஸ்க்கெல்லாம், நம்ம முதல்ல பண்ணி வச்சுருக்க இயரிங்ஸ் பீசஸ்க்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் அப்படியே காயட்டும். இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிங்ஸ் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்காக கட்டரும் பிளேயரும் வேணும், நோஸ் பிளேயர். ஓகேங்களா, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரிங்ஸ், கோல்டன் ரிங்ஸ் இருக்குது, சில்வர் ரிங்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்மல் யூஸ் பண்ணுறதா அதுக்கு பேக்கில் போடுற லாக். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து செயினோட எட்ஜஸில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இருக்கிற ப்ராடக்ட். இந்த கம்பியை வச்சு இந்த தகர மாதிரி இருக்கிறத வச்சு டைட் பண்ணிடுவோம், இந்த ஹோல் வழியாக ரிங்ஸ் போட்டுக்குவோம். இந்த எஸ்ஓக்கு மாட்டிக்கலாம், வேணாலும் இது எஸ்ஓக்கு, இந்த இடத்துல சில்வர் ரிங்கு, கோல்டன் ரிங்கு, அப்புறம் இயர் ஹுக்ஸ். ஓகேங்களா, கம்மலுக்கெல்லாம் போடுறதுக்காக. அப்போ இது சில்வர்லேயும் இருக்குது, கோல்ட்லேயும் இருக்குது, நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோட கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் கோட்டட் த்ரெட்டு, இந்த த்ரெட்டு மீட்டர்லையும் கிடைக்கும் ரோலாகவும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங் எதுக்குன்னா நம்ம இதிலேருந்து எவ்வளோ ரிங்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் ரிங்காக இந்த ரிங்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கூட பெரிய ரிங்காக இருக்கும், இது கொஞ்சம் சின்ன ரிங்காக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிங்ஸ் ரெடிமேடாக வேணும்னாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு இயரிங்கை ரெடி பண்ணுவோம். இயரிங்கை ரெடி பண்ண ஒரு இயரிங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். லீஃபு உங்களுக்கு என்ன வேணுமோ அது, அந்த அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு ரிங்கும் அப்புறம் ஒரு உப்பும், அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹேங்கிங்கும் அதோட டைரக்ஷனும் கரெக்டாக இருக்கும். ஒரு லீஃபு எடுத்துக்கிறீங்க, இன்னொரு லீஃபு நம்ம பேர் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதில் ஒரு ரிங் போட்டுக்குங்க. ரிங் போட்டுட்டு அதை வந்து டைட் பண்ணணுங்க, பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ரிங்கை எடுக்கணும். ஓகேவா, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுங்கள், நல்லா இந்த நோஸ் பிளேயர் வச்சு டைட் பண்ணி விட்ருங்க ரிங்கை. அதோட இன்னொரு ரிங் போடுங்க, அந்த இன்னொரு ரிங்கோட மறுபடியும் உக்கை போட்டுக்குங்க. ஏன்னா அந்த உக்கையும் அந்த கீழே இருக்கிற அந்த லீஃபையும் கனெக்ட் பண்ணுறது நடுவில் ஒரு ரிங் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேங்கிங் கரெக்டாக வரும். நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இயரிங் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஹேண்ட்மேடு தான், மோல்டு எதுவும் கிடையாது. இந்த ஸ்ப்ரிங்லேருந்து எப்படி ரிங்கை கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணணும் ஸ்ப்ரிங்கை கட் பண்ண, கரெக்ட் எக்ஸாக்ட் ரவுண்டு கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிங்கை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது இது அந்த ரெடிமேட் திருகாணி, மீன்ஸ் அந்த பேக்கில் போடுற லாக்கு, அந்த ரோஸ் பண்ணின நம்மளோட இயரிங்க்கு டேரெக்டாக இந்த லாக்கை போட்டு விட்டுறீங்க. அதில் வேறு எந்த வேலையும் இல்லை. பின்னாடி கால் ரொம்ப நீளமாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு மீதியை கட் பண்ணி விட்ருங்க. அதுக்கு அந்த கட்டரை யூஸ் பண்ணிக்கங்க கட் பண்ணுறதுக்கு. இது ரெடி. இது நம்ம டேரெக்டாக
ப்ரான்ஸ் பெயிண்ட் அடிச்சிருக்கிறோம். அடுத்தது அந்த நெக் செட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு அதோட இயரிங் அந்த பீஸ்லேயே அதுக்கு மேட்சிங்காக இயரிங் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் எடுத்து ஒரு ரிங் போட்டுக்குங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அதுக்கு மேலே இன்னொரு ரிங்கை போட்டு உக்கையும் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கங்க. எப்போதும் ரெண்டு இயரிங்கெல்லாம் ரெண்டு ரிங் போட்டுட்டு உக்கு போட்டிங்கன்னா தான் அந்த டைரக்ஷன் கரெக்டாக நிற்கும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களோட அந்த செயின் செட்டோட பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அந்த நெக் செட்டை ரெடி பண்ணுறோம். நெக் செட்டை ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு வேக்ஸ் கோட்டட் த்ரெட்டு எவ்வளோ லெங்க் வேணுமோ அந்த லெங்க் எடுத்துக்கங்க. அதோட ஒரு எட்ஜில் ஒரு நாட்டை போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பீடையும் அந்த ட்ரையாங்கிள் பீஸஸையும் ஆல்டர்னேட்டாக மாறி மாறி கோத்துக்குங்க. கோக்குறப்போ கவனிக்க வேண்டியது அந்த ட்ரையாங்கிள் பீஸஸோட ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வர்ற மாதிரி கோத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பீஸை தென் அந்த பீட்ஸ் போட்டுங்க. எக்ஸ்ட்ரா பீட் இருந்தால் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீட் இருந்ததுனால ஒவ்வொன்று போட்டிருக்கேன். அப்புறம் இதையெல்லாம் வந்து அந்த சைடு இந்த சைடு ரொம்ப மூவ் ஆகிட்டுருக்குற மாதிரி, அதனால் இந்த செட்டை சென்ட்ரலைஸ் அந்த பீட் அண்ட் ட்ரையாங்கிள் பீசஸை சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜ்லேயும் ஒவ்வொரு நாட் போட்டுக்குங்க. அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த நாட் போடுறப்ப ரொம்ப நெருக்கி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நாட் போட்டுறாதீங்க. ஒரு மாதிரி ஸ்டிஃபாக கோணையாக நிற்கும். அது கொஞ்சம் அதுக்கு இடையில ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு எட்ஜில் ஃப்ரீயாக அந்த நாட் போடுங்க. அப்போ அது உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அந்த ஹேங்கிங்ஸோட ஹேங் ஆகிற விதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி எட்ஜில் லாக் போடலாங்கிறது பார்க்கலாம். அந்த லாக் எடுத்துக்கங்க. அந்த லாக் அந்த போடுறதுக்காக எட்ஜஸ் ரெண்டு எட்ஜ்லேயுமே ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கங்க. நான் இப்போ ஒரு எட்ஜில் ஒரு முடிச்சு போடுறேன். போட்டுட்டு இந்த முடிச்சியை வந்து அந்த நாட் வந்து உங்களோட அந்த தகர மாதிரி அந்த லாக் இருக்கு இல்லைங்களா, அந்த லாக்குக்கு மிடில் வச்சு அது அந்த பா ஷேப்பில் இருக்கும். அந்த தகர மாதிரி இருக்கிறத அதுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் பிளேயர் நோஸ் பிளேயரை எடுத்து அந்த தகரத்தை நல்லா டைட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு அது விட்டு வராது, உங்களுக்கு அப்படியே டைட்டாக நின்றுக்கும். ஓகேங்களா? முடிச்சு போடலைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது, உள்ளே அந்த இதுக்குள்ளே அந்த ஸ்டஃப் அவ்வளோவா இருக்காது, உங்களுக்கு டைட் பண்ண முடியாது. அதனால் முடிச்சு போட்டிங்கன்னா அது கரெக்டாக லாக் ஆகிக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடும் அந்த லாக்கை பண்ணிக்கங்க. அந்த நாட் போட்டுக்கிறீங்க. அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறத எடுத்து அதில் வச்சு நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறீங்க. டைட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எஸ் ஹூக் இருக்கு இல்லைங்களா, அந்த தகர மாதிரி இருக்கிறதுக்கு எட்ஜில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து ஒரு ரெண்டு சைடும் ஒவ்வொரு ரிங் போட்டுட்டு அதில் எஸ் ஹூக் மாட்டிங்க. அப்போ கழட்டுறதுக்கும் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த எஸ் ஹூக்கை மட்டும் நகர்த்தினா போதும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட நெக் செட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் லாக்கு, ரெண்டு ரவுண்ட்ஸ் போட்டிருக்கிற சில்வர் ரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் எஸ் ஹூக் நெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு மாலையையும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரெண்டு ரவுண்டு எஸ் ஹூக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டுக்கு நான் ஒரு சைடு கரெக்டாக வேக்ஸ் கோட்டட் த்ரெட்டில் நாட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பீடு, உங்கள்கிட்ட எவ்வளோ பீடு இருக்கோ அதை ரெண்டு சைடுக்கு ஈவனாக டிவைட் பண்ணிவிட்டு போட்டுக்கேன். நான் நாலு பீடு தான் என்கிட்ட இருக்குது, ரெண்டு பீடை போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து பெண்டண்ட்டை போட்டுங்க. பெண்டண்ட்டோட ஃப்ரண்ட் வியூவை பார்த்து போடுங்க. அப்போ லெஃப்ட் டு ரைட் தான் நீங்கள் உங்கள் த்ரெட்டை போடணும், இல்லைன்னா ரைட் டு லெஃப்ட் போட்டிங்கன்னா டேர்ன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மறுபடியும் ரெண்டு பீடையும் கோத்துக்குங்க. கோத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதையும் அந்த த்ரெட்டோட சென்டரில் கொண்டு வந்து ரெண்டு சைடு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த எட்ஜில் அந்த பீடோட ரெண்டு எட்ஜ்லேயும் ரெண்டு நாட் போட்டுருங்க. சென்ட்ரலைஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ரெண்டு நாட்டை போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அது அப்படியே சென்ட்ரலையே இருக்கும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடாது. இல்லைன்னா நீங்கள் அந்த எல்லாம் சென்டரில் கொண்டு வரணும் அடிக்கடி, இப்படியே லாக் ஆகிக்கும். ஓகேவா? இதோட அடுத்த எட்ஜ்லேயும் லாக் போட்டுங்க, எஸ் ஹூக் போட்டுங்க. இப்போ உங்களோட பெண்டன்ட் ரெடி. இப்போ நம்மளோட எல்லா ஐட்டமும் ரெடி. நான் மீதி இருக்கிற இயரிங்கெல்லாம் அதே மாதிரி உக்கு ரிங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஷேர். இனி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.